பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். நீங்கள் நினைக்கும் காரியங்களை உடனடியாக முடித்து கொடுக்கும் மோகினி தேவதை உபாசனை வழங்கப்படும். இந்த தேவதை வைத்து கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், குடும்ப ஒற்றுமை, ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளும் நீங்களே சரி செய்யலாம், மற்றவர்களுக்கும் செய்து கொடுக்கலாம். இந்த மோகினி தேவதை வேண்டுவோர் கீழ்கண்ட எண்ணிற்கு அழைக்கவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் பஞ்சமி திதி, வராகி அம்மனுக்கு இந்த 5 இலைகளை வைத்து வழிபாடு செய்தால் கடன் தொல்லை நீங்கி செல்வ செழிப்பு பெருகும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, பஞ்சமி திதியும் சேர்ந்து வந்திருக்குது. வராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் இது. இன்றைய தினம் வீட்டில் நீங்கள் பஞ்சமி திதி வழிபாட்டை மிக மிக சுலபமான முறையில் எப்படி மேற்கொள்வது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். எதிரி தொல்லை இருக்கிறவங்க, வறுமையால் கஷ்டப்படுபவர், மன நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள், முன்னேற்றம் இல்லாமல் இருப்பவர்கள், தொழில் முடக்கம் கொண்டவர்கள், கந்திருஷ்டி கொண்டவர்கள், ஏவல், பிலி, சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எல்லோரும் இன்று இந்த வழிபாடு செய்யலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய சக்தி இன்றைய தினம் வராகி அம்மன் வழிபாட்டிற்கு உண்டு. இன்றைய வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வீட்டு பூஜையறை பூஜை செய்வதற்கு தயாராக தான் இருக்கும். வராகிய தேவியோட திருவுருவ படம் உங்களோட வீட்டில் இருந்தால் அந்த படத்திற்கு செம்பருத்தி பூ வைக்க வேணும். வராகி தேவியோட திருவுருவ சிலை இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த சிலைக்கு அலங்காரம் செய்துவிட்டு செம்பருத்தி பூவை சூட்டிவிடணும். சிவப்பு நிற செம்பருத்தி பூ வராகி அம்மனுக்கு ரொம்பவே உகந்தது. வராகி திருவுருவ படம் இல்லை, திருவுருவ சிலை இல்லை அப்படின்றவங்க கவலைப்பட வேணாம். வராகி அம்மனை மனதார நினைத்து இந்த பூஜையை செய்யலாம். ஒரு சிறிய தாம்பூலத்தட்டில் 5 செம்பருத்தி பூ இலைகளை வட்டமாக அடுக்கி விட வேணும். அதன் நடுவில் ஒரு மண் அகல் விளக்கை வைத்துவிட்டு அதில் 5 திரி போட வேணும். அதாவது குத்து விளக்கில் எப்படி 5 முகங்கள் இருக்கும் அதே போல அகல் விளக்கிலும் நீங்கள் 5 திரியை போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த தீபத்திற்கு பக்கத்திலும் ஒரு செம்பருத்தி பூவை வைத்து விடணும். திருவுருவ படம் சிலை இல்லாதவர்களுக்கு இந்த தீபம் தான் வராகி அன்னை. திருவுருவ படம் சிலை இருந்தால் அந்த அம்மனுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடணும். தீபத்திற்கு முன்னாடி அமர்ந்து கொள்ள வேணும். உங்களுடைய கோரிக்கைகளை அம்பாளிடம் மனதார சொல்லணும். குங்குமம் அர்ச்சனை அல்லது மாதுளை பழம் அர்ச்சனை அல்லது உதிரி பூக்களால் கூட வராகி தேவிக்கு அர்ச்சனை செய்யலாம். வராகியோட 12 நாமங்கள் தெரிந்தா சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் வராகி தேவியே போற்றி அப்படின்னு மந்திரத்தை 108 முறை உச்சரித்து அர்ச்சனை நிறைவு செய்து கொள்ளணும். இந்த பூஜையில கட்டாயம் ஏதாவது ஒரு நிவேதனம் இருக்க வேணும். சர்க்கரை பொங்கல், கிழக்கு வகைகள் அல்லது பழ வகைகள் உங்களால எது முடியுமோ பிரசாதத்தை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சிடணும். இந்த பூஜை குறிப்பாக இன்று மாலை 6:30 மேல 9 மணிக்குள்ள இதை நீங்க செஞ்சு முடிச்சிடணும். இன்று இரவு 11 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. வராகி தேவிக்கு சுத்தம் முக்கம் மிக மிக முக்கியம். உடல் சுத்தம், மன சுத்தம், நம்மளுடைய வீடு சுத்தமாக இருக்க வேணும். அடுத்தவர்களை கெடுக்கும் எண்ணத்தோடு நாம வராகி தேவி வழிபாடு மேற்கொண்டா அது நமக்கு தான் தீமையை கொடுக்கும். எல்லா வேண்டுதல்களும் நம்மளுடைய பக்கம் நியாயம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அநியாயத்திற்கு என்றுக்குமே வராகி தாய் துணை போக மாட்டாங்க. நஷ்டம் நமக்கு தான் வரும், அதையும் கவனத்துல வைத்துக் கொள்ளணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.